வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8190077666. பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் கடிகன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். இது மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாய பதிவு. வீட்டுக்கு மேல நிலக்கண்ணாடி வச்சால் என்ன நன்மைகள் நடக்கும்? ஏற்கனவே நிலப்படிக்கு மேல கஜலட்சுமி மாட்டிருக்கீங்க, வீட்டுக்குள்ள கிரகலட்சுமி மாட்டிருக்கீங்க, இந்த நடுவில் இருக்கிற கேப்ல ஒரு சின்ன கண்ணாடி, பெருசா உருவம் பார்க்குற மாதிரி ஒரு கண்ணாடி வைங்க நீல சைஸ்ல. ஏன் இந்த கண்ணாடி வைக்கணும் அப்படின்னா, வீட்டிற்கு வருகிறவர்கள் நேர உள்ள போக மாட்டாங்க, கதவு சாத்தியிருக்கும், பெல்லடிப்பாங்க, இல்லை கூப்பிடுவாங்க. கூப்பிடும் பொழுது நிமிந்து பார்க்கும் பொழுது கண்ணாடியிலேயே அவர்களது உருவத்தை அவர்களே பார்த்து விட்டார்களானால், உங்கள் வீட்டிற்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று வருபவர்களுடைய மனநிலை மாற்றப்படுகிறது. எல்லாருக்கும் தெரியும், சொந்தக்காரன் ஒருத்த வந்தாயா, எப்ப வந்து வீட்டில் உட்காந்து காபி சாப்பிட்டு போனானோ அப்பையிலேந்து எனக்கு பிடிச்சது சனியன். இல்லை ஒரு நண்பர் வந்தார், விளங்காத நண்பர், எத்த எடு முடியாது, தெரியாது, வராது, ஆமைன்னு சொல்லுவோம், ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு. அது என்ன ஆமை? முயலாமை, முடியாமை, இயலாமை, அந்த மூன்று ஆமை தான். மூன்று ஆமைகள் யார் வீட்டுக்குள் புகுந்து விட்டதோ அந்த வீடால கம்மப்பு பெரிய லெவலில் வரவே முடியாது, அப்படியே கிடக்கும். யாராவது ஏதாவது சொன்னால், அட போங்க என்னால் முடியலைங்க, முயலாமை, இயலாமை. ஒரு அதாவது காஃபி சாப்பிட்ட டம்ளரை கூட எடுத்து போட முடியாத ஒரு இயலாமை. சாப்பிட்ட தட்டை அப்படியே டேபிளில் காஞ்சு போய் கிடக்கும், காஞ்சு போய் கிடக்கும் சாப்பிட்ட தட்டு. பார்த்தா நம்ம சாப்பிட்ட பருக்கைகள், சாதத்தினுடைய பருக்கைகள் எல்லாம் சிந்தி கிடக்கும் டேபிளில், பதார்த்தங்கள் எல்லாம் தரந்து இருக்கும். அப்படி இருந்த வீட்டில் மூணு ஆமை தாராளமாக போடுவாங்க. போடுவாங்களா? அடுத்தது, இந்த மூணு ஆமை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா அந்த கண்ணாடி தாங்க உபயோகப்படும். ஏன், நல்லா இருந்த மனுஷங்க நேத்தி வரைக்கும் திடீர்னு என்னன்னு தெரியல, ஒரு நண்பர் வந்தாரு, வந்துட்டு பேசிட்டு தாங்க போனாரு, அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட செய்யறது இல்லைங்க. அவர் என்ன சொன்னாரோ தெரியல, சாப்பிட்ட அப்புறம் தட்டெல்லாம் எடுத்து சிக்கில போடுற வேலை எங்க கணவனுடைய வேலை. அவருடைய ஃப்ரெண்டு வந்தாரு, என்ன பண்றாருன்னு குரு 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 குருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இதெல்லாம் பார்த்த அப்புறம் அவரால் இயங்கவே முடியல, அப்படியே உட்காந்துட்டாருங்க, என்னன்னே தெரியல. ஆனால் வாசலில் கண்ணாடி இருந்ததுன்னா கொஞ்ச நேரம் நிற்கிற நேரத்தில் அப்படியே கண்ணாடி அண்ணாந்து பார்க்கும்போதா இன்னும் தலை கலைஞ்சிருக்கே, அப்படியே அவருடைய மனசு மாறி போயிடும். மனசு, மனசை மாற்றக்கூடிய, அதாவது நெகட்டிவாக வரவங்க ஒருத்தருடைய மனதை மாற்றக்கூடிய சக்தி அந்த கண்ணாடிக்கு உண்டு. ஏன், தன்னுருவத்தை தானே பார்ப்பதால் எந்த கெட்ட காரியத்துக்கு வரமோ அந்த கெட்ட காரியத்தை அந்த கண்ணாடியானது டைவர்ட் பண்ணிடும். டேக் டைவர்ஷன், கரெக்டா? அப்ப டேக் டைவர்ஷன் ஆகும்போது எந்த காரியத்துக்கு வந்தோமோ அந்த காரியத்தை அவர் மறந்து விடுகின்றார். மறந்து விடும் பொழுது என்ன ஆகும், நேர போவாரு, காஃபி கொடுப்பாரு, அதெல்லாம் மறந்து போய் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டுமே அவர் எடுத்துட்டு போவாரு, திரும்பி வந்துடுவாரு வீட்டுக்குள்ளேருந்து வெளியில. அப்ப என்ன ஆகும், அந்த வீட்டிலே நெகட்டிவ் எனர்ஜிகள் தவிர்க்கப்பட்டு பாசிட்டிவ் எனர்ஜியா அந்த வீட்டில் இருக்கும். இப்ப சொல்லுங்க, உங்க வீட்டுல கண்ணாடி மாட்டலாமா வேணாமா? மாட்டலாம் தானே, இதோ எடுத்துட்டீங்க பாருங்க கண்ணாடிய. எடுங்க, நிலப்படியை போய் பாருங்க, அதுக்கேத்த மாதிரி சாய்ச்சு மாட்டுங்க, ஸ்ட்ரெயிட்டா மாட்டக்கூடாது, சாய்க்கணும், சாய்ச்சா மாதிரி இப்படி இருக்கணும், சாய்த்தா மாதிரி நீங்க கண்ணாடியை மாட்டினா தான் நின்ன இடத்துல இருந்து ஒரு எல்லாரும் எட்டி போய் பார்க்க மாட்டாங்க, ஸ்டூல் போட்டு ஏறி பார்க்க மாட்டாங்க. ஆனா சாய்ந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து நிற்கும் பொழுது அந்த கண்ணாடி தான் உருவத்துல தெரியும். உங்க வீட்டுக்கு வெள்ளி சூனியம் பண்ணணும்னே வந்திருப்பாங்க சில பொருளோட, அந்த கண்ணாடியை பார்த்தோன்னே எல்லாம் மறந்து போய் போயிடுவாங்க. போனாங்கன்னா அவங்களையே அது தாக்க ஆரம்பித்து விடும். அதாவது தப்பு தானே, ஒரு வீட்டில் போய் அந்த வீடு கெட்டு போகணும்னு யார் ஒருவர் நினைக்கிறார்களோ, முதல்ல யார் நினைக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையானது கெட்டு அதில் பாதாளத்தில் போய்விடும் என்பது நிதர்சனமான உண்மை. இது அத்தனையும் கட்டி காப்பாற்றக்கூடியது யாருக்கு இருக்கு, சாக்ஷாத் அந்த கண்ணாடிக்கு தான் இருக்கு.
நம்ம என்னன்னோ திருஷ்டி பிள்ளையார வச்சுட்டோம், எல்லாம் வச்சுட்டோம், இருந்தாலும் என் வீடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வைங்க, உங்களை நெகட்டிவ்லேருந்து காப்பாற்றி பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அந்த கண்ணாடிக்கு என்றென்றும் உண்டு. வச்சு பாருங்க, உங்கள் வீட்டில் கண்ணாடி இருக்குல்ல, வச்சு பாருங்க. சொல்லிட்டாரே, செய்யலாமா? செய்து பார்த்தாதான் அதனுடைய நெளிவு சுழிவுகள் தெரியும். கொஞ்ச நாள் வைங்க, ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு பாருங்க, அதோட ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று நீங்களே கண் கூடாக பார்க்கலாம். பார்க்குறீங்களா? இதை செஞ்ச இதில் என்ன காசா பணமா எதுவுமே கிடையாது இல்லையா, ஜஸ்ட் ஒடிப்பு ஒரு கண்ணாடி வாங்கி வந்து மாட்டுங்க, அவ்வளோதான். மாட்டுறீங்களா? மாட்டினாதான் உங்களுக்கு அதோட சக்தி தெரியும். இதோ வாங்க அமிச்சிட்டிங்கல்ல, வாங்கிட்டு வந்துடுவார், மாட்டுங்க. மாட்டிடுறீங்களா? மாட்டிட்டு அந்த கண்ணாடி அந்த இடத்துல மாட்டிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுடைய அனுபவங்களை உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் ஷேர் பண்ணுங்க. என் வீடு இப்படி இருந்தது, இந்த கண்ணாடி மாட்டினப்புறம் என் வீடு எக்ஸலண்ட்டாக எடுத்துன்னு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணி அவங்களையும் வாங்குங்க. திருஷ்டி பரிகாரமெல்லாம் போய்விடும் என்று சொல்லுங்கள். ஏன்னா நாம் அனைவருக்கும் நல்லது சொல்லிக் கொடுக்க நாம் நன்றாக இருப்போம் என்பது தான் நிதர்சனமான உண்மை. செய்கிறீங்களா? செய்யுங்க. அடுத்த சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேரில் கிடையாது. கோவிந்தபட்டம்.